அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை அவர்கள் தற்காலிகமாக திரும்ப பெற்றுக்கொண்டதால் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை அரசு திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்களை உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும், வழக்கை திரும்ப பெற வேண்டும். இந்த போராட்டம் வாபஸ் பெற்றதுனால இதை உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சார், பொய் வாக்குறுதிகளை அளித்து ராகுல் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு மினிமம் கேரண்டி இன்கம் பத்தி பொன் ராதாகிருஷ்ணன் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. பொய் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அப்படிதான் சொல்வார்கள். ஏற்கனவே பிஜேபி ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபா கருப்பு பணத்தை மீட்டு போடுவோங்கிற பொய் வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்றி 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொல்லி ஏமாற்றி இப்படி பல தவறான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு தான் திருடி பிறரை நம்பாள் என்பது பழமொழி. அதனால் அவர்களே பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்ததினால மற்றவர்களையும் அவர்கள் போல தன்னை போல பிறரையும் பாதிக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் சொன்னதை செய்யும், தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை செய்வார். சமீபத்தில் நடைபெற்ற வட மாநில தேர்தல்களில் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார். ஆட்சிக்கு வந்த உடனே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து அங்கே அந்த மாநிலத்துடைய விவசாயிகளுடைய கடன் ரத்து தான். அது மாதிரி சாத்தியக்கூறு உள்ளதை தான் அறிவித்திருக்கிறார். சாதாரண மக்களும் பலனடையக்கூடிய திட்டமாக இந்த குறைந்தபட்ச வருவாய் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் வருவதற்காக தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிற திட்டத்தை அவர் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிற போது 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் கண்டிப்பாக நிறைவேற்றும். இந்த திட்டம் மக்கள் திட்டம், ஏழ்மை ஒழிக்கிற திட்டம். 4.5 வருஷமாக எதுவும் செய்யாத பிஜேபி இந்த திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்ததை பார்த்து பயப்படுகிறார்கள். அதனால்தான் இதை நிறைவேற்ற முடியாதுங்கிற அவநம்பிக்கையை மக்களிடத்திலே பரப்ப நினைக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 10% இடஒதுக்கீடை எதிர்த்து வர்றீங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த அந்த 10% இடஒதுக்கீடை ரத்து செய்யப்படும்னு சொல்ல முடியுமா? இல்லை, காங்கிரஸ் வந்து ஆதரிச்சு தானே இருக்காது. 10% இடஒதுக்கீட்டை மத்தியில் கொண்டு வரும்போது காங்கிரஸ் ஆதரித்துள்ளது. கொண்டு வந்த நேரம் அதை நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிற சந்தேகங்களை தான் எடுப்பணுமே தவிர காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆதரிச்சிருக்காது. சார், அது கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தலைவர்கள் என்னுடைய கருத்து என்னென்னா, ஏற்கனவே 69% இருக்கிற பின்தங்கியோர், மிக பின்தங்கியோர், தலித் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், ரஜினிகாந்த் நேற்று வந்து அழகிரியோட பிறந்தநாளுக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்து தெரிவிக்கும் போது அரசியலில் கடைசி பக்கம் என்பது யாருக்கும் கிடையாது, எதிர்காலத்தில் நிச்சயமாக வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியாக இல்லையா? அரசியல் ரீதியாக அவர் இது ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் இன்னொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது என்பது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதுக்குள்ளையெல்லாம் நுழைஞ்சி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அழகிரி ஒன்று இப்போ ஒன்று கட்சித் தலைவரோ கட்சி நடத்திட்டே இருக்கலை. அவருக்கு பிறந்த நாள்னால அவருக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதில் நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய மாவட்டம் வறட்சியில் இருக்கு. மத்திய அரசு உடனடியாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அரசு உடனடியாக நிதி ஒதுக்கி வறட்சியை போக்க, குடிநீர் வழங்க முன்னெச்சரிக்கையோடு நடவடிக்கைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். இடைக்கால பட்ஜெட்டு, இடைக்கால 4 மாதத்துக்கு சம்பளம் போடுற பட்ஜெட்டை தான் இருக்கணும். அதுக்கு பொறுத்து வர்றாங்க, வர்ற அரசாங்கம் வந்து தான் பட்ஜெட் போடணுமே தவிர இவங்களே வந்து முழு ஆண்டு பட்ஜெட் போட முடியாது. அதனால் இந்த இடைக்கால 4 மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அதற்கு அனுமதி பெறக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கணுமே தவிர பொய்யான வாக்குறுதிகளையோ தவறான வாக்குறுதிகளையோ ஆண்டு திட்டங்களையோ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க முடியாது, அறிவிக்கவும் கூடாது.